நாம் இப்ப இந்த வீடியோல பாக்க இருக்கிறது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பாக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சிக்கான கால் ஃபார் தான். இதுக்கு அப்ளை பண்ற விரும்புறவங்க வந்து 20/12/2024 அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆபிசர் சித்தால, அதுக்கு வேகன்சி வந்து ஒண்ணு, அதுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்னன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில. ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 59 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி பர்போஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதுவும் சித்தா ஃபீல்ட்ல தான். அதுக்கு ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு. 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும், தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் தான், இவ்வளவுனா 300 ரூபீஸ் பெர் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதற்கான வேகன்சி ஒன்று. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்ட் யூனிவர்சில் டிகிரி முடிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இதற்கான வேகன்சி 5. அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி டீடைல்ஸ் அந்த வீட்டில் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அது ஒரு வேகன்சிஸ் இருக்கு. டென்டல் சர்ஜன் ஒரு வேகன்சிஸ் இருக்கு. ரேடியோகிராஃபர் 2 வேகன்சிஸ் இருக்கு. ஆப்டோமெரிட்டிஸ்ட் 1 வேகன்சி. டியூமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 1 வேகன்சிஸ் இருக்கு. லேபர் எம்எம்ஓ டிரைவர் 1 வேகன்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கான சேலரி எவ்வளோ, அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் உங்களோட வெப்சைட். இதில் போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எந்த வெப்சைட்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு சேர்த்து அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அனுப்பணும். பர்த் சர்டிஃபிகேட் அனுப்பணும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th, 12th டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து அனுப்பணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அனுப்பணும். COVID-19 நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லிட்டாங்க. 11 மந்த்துக்கு அந்த டென்யூர் ரினியூவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.